என்ன சாமி இப்படி பார்க்காத எனக்கு பயமா இருக்கு எப்படியாவது நீ சிரிக்கணும் இல்லனா நான் உன்னை விடவே மாட்டேன் எப்படியாவது அய்யனார சிரிக்க வெச்சிரணும்ங்க தினமும் முயற்சி பண்றாருங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஊர்ல நடந்த ஏதாவது உண்மை சம்பவம் வித்தியாசமான நிகழ்ச்சி இல்ல காதல் கதைகள் அப்படி ஏதாவது இருக்கா பத்திரிக்கையில எழுதுற அளவுக்கு இந்த ஊர்ல வித்தியாசமான கதை ஒண்ணும் இல்லங்க நான் சொல்றேன் ஒரு பொண்ணு 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம வீட்டையே சரியா வச்சிட்டு இருக்கு பாக்குறீங்களா சூப்பர் வித்தியாசமா இருக்கே அம்மா இந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு இருந்த பேரு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சொல்லிக்க முடியாது இதோ இதுதான் அந்த மகாலட்சுமி சிறை இருக்கிற வீடு இந்த வீட்ல தான் அம்மா நான் பல வருஷமா கணக்க பிள்ளையா இருந்தேன் உள்ள வாங்கம்மா அந்த படத்துல இருக்கிறவர் தான் கவுண்டர் ஐயா அது அவர் சம்சாரம் மணி ஆரது நான் தான் மணி கணக்கு பிள்ளை வந்திருக்கேன் என்ன விஷயம் மெட்ராஸ்ல இருந்து பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க எதுக்கு தாய் நீ 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம இருக்கியே அத என்ன எதுன்னு கேட்க வந்திருக்காங்க மணி நான் யாரையும் பார்க்க விரும்பல போ சொல்லுங்க கணக்கு பிள்ளை நீங்க கொஞ்சம் போங்க நான் பார்க்கறேன் சரி சாந்த் நீங்களும் போங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா உள்ள வரலாம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ங்கற வேண்டா இருக்கு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் ஏன் இந்த மாதிரி வீட்டு வாசப்படியே தாண்டாம உள்ள சிறை வச்ச மாதிரி இருக்கீங்க சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்றேன் சொன்னா யாரும் நம்பல நீங்க நம்பவா போறீங்க நான் நம்புறேன் நீங்க சொல்லுங்க இந்த ஊர்ல சொன்னேன் யாரும் கேக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன் யாரும் கேக்கல கோர்ட்ல சொன்னேன் யாரும் கேக்கல பேப்பர்காரங்க உங்ககிட்ட சொல்ல இது பாருங்க இந்த ஊரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது பத்திரிகை தான் எங்க பேனாவல சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் இப்போ புருஷ ஒரு தூக்கு தண்டனை கைதி 7 வருஷமா செயல்ல இருக்காரு வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ புருஷன் பொண்டாட்டி சரிசமமா அனுபவிக்கணும் அதனாலதான் நான் இந்த ஊட்டையே சிறையாக்கிட்டேன் உங்க புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்க அவர் கொலை குற்றம் பண்ற அளவுக்கு என்னமா தப்பு செஞ்சாரு என் புருஷன் எந்த தப்புமே செய்யல அப்படியே ஜெயிலுக்கு போனாரு மரியாதை
பாட்டி யாருக்குமே அடியலனே எல்லாம் எதிர பாத்தீங்க தான் துண்டா காண துணியா காண ஓடிட்டாங்க சேத்துல போட்டு அப்பப்பன அப்பிட்டீங்க சேதாரம் எல்லாம் எதிராளி தானே ராசியா என்ன பாட்டி என்ன ஆச்சு உனக்கு ஊரெல்லாம் வெட்டி குத்துற பேசிக்கறாங்களேப்பா என்னப்பா இது அடி போடி உள்ள நீதான் அதிசயமா பிள்ளைய பத்தி பிடி ஆக்கும் பெருசா வீரத்தை காமிச்சிட்டு வந்துட்டீல வந்துரு வேண்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்ட போலீஸ்காரன் மிதிக்க போறான் ஊரு கட்டுப்பாடுன்னு ஒன்னு இருக்கு அது ஒன்னால நாசமா போகுது ஊரு கட்டுப்படாம ஏறு கட்டினா பாத்துட்டு சும்மா இருக்க சொன்னீங்களா அதுக்காக குளிக்கி அருவானு தூக்கி போடுமாக்கும் நான் அவனு வீச்சர் வேலை நம்புறவன்லடா வெறும் பேச்சுவார்த்தையை நம்புறவனாக்கும் அதனாலதான் இந்த பதினெட்டு பட்டி பஞ்சாயத்தும் உங்க அப்புறம் வார்த்தை கட்டுப்படுது கோர்ட்டு வாசப்படி ஏறின எந்த குடும்பமும் உருப்பிட்டது இல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அதை விட்டு போட்டு நீ செஞ்ச காரியத்தினால பத்து பதினஞ்சு பேரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்ட இப்ப அவன் பொட்டாட்டி பிள்ளைக்கு அவன் பதில் சொல்றாக்கும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கப்பா அத ஒன்ற முட்டாள்தனத்தினாலையும் முன்கோபத்தினாலையும் அழிச்சிடாதீங்க ஏனுங்க ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்குது நீங்க வந்தா தான் காப்பாத்த முடியும் எல்லாம் இந்த பையனால தாங்க கணக்கு சீக்கிரம் வண்டி கட்ட சொல்லியா சரிங்க போலீஸ்காரன் காலே இந்த மண்ணில படப்படாதுன்னு நினைக்கிறவர் அவங்க ஐயா அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சுட்டீங்களோ உங்க ஐயன் கோவம் இந்த வீட்டுக்குள்ள தாண்டா தெரியும் உன் கோவம் இந்த ஊரையே நாசமாக்கிரும் போல இருக்குதே ஏதோ அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு நான் பொண்டாட்டிய வந்து வாச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டே போனே அவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா பொண்ணை கட்டிக்க போற பொண்ணு எந்த ஊர்ல வந்து பிறந்திருக்கனால ஏண்டி தமிழ் வெள்ளம் கோயில இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சு மாமியார் கறி பேச்சு வார்த்தை சரியில்லைன்னு நான் தாட்டி விட்டுட்டேன் மாமியார் கறி சரியில்லை நாத்தனார் கறி சரியில்லைன்னு வர்றதெல்லாம் தாட்டி விட்டு புத்தி போய் மூலையில உட்காந்துருப்பாக்க பாருப்பா பாத்தியார் மக வார மாப்பிள்ளையில ஏன் வேண்டா வேண்டான்னு தட்டி கழிக்கிறா தெரியுமா தாங்கி எங்க அழகனுக்கு ஒருத்தர் வளைச்சு போடத்தான் அப்படி கிடைக்கலாம் போச்சு அவங்க அப்புறம் கோயில் நேர்ந்துடுச்சு கோயிலுக்காக நாங்க பாத்துக்கிறோம் அப்படி என்ன மாப்பிள்ளை பேர் சேர்த்து பாக்குற அளவுக்கு என்ன மணி என்ன மணி என்ன நாளைக்கு எல்லாடி பசங்க என்று பொறகால வந்து ராவணி தனமா பேசுறாங்க என்ன பேசுறானுங்க எனக்கு கல்யாணமே ஆகாத அம்மா அப்படின்னு கொச்ச கொச்சையா பேசுறாங்க ஆறு அந்த பசங்க அப்படி பேசுனது தெரியலப்பா ஆனா ஒருத்தன் கால நக மட்டும் சொத்தையா இருந்துச்சுப்பா ஏன் தமிழ் எந்த கலர்ல சாட்டை போட்டிருந்தா அது எப்படி தலை செய்வி இருந்தான்னு அதை சொல்றது உட் போட்டு நகத்துல சொத்த கால சொத்தின்னு சொல்றியே கண்ணு என் பொண்ணு நிமிந்து பாத்திருந்தான்னா தெரியும் அவதான் குனிஞ்ச வேலை நிமிரவே மாட்டாளே அவ பார்த்தது அவ்வளவுதான் எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இவளை நினைச்சு நான் பெருமைப்படுறதா இல்லாட்டி நொந்துக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நீயும் வருஷா வருஷம் அவ கழுத்துல நோம்பி கயிறு கட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்க ஆனா அவ கழுத்துல தாலி கயிறு தான் ஏற மாட்டேங்குது நானும் ஏறாத தரகம் கூட இல்ல பார்க்காத மாப்பிள்ள இல்ல ஏதாவது ஒரு குறைய சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிக்கிறாளே இவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய ஆண்டவன் எங்க ஒழிச்சு வச்சிருக்கானோ